எல்லா செலவும் போக கையில 2000 ரூபாய் தான் இருக்கு. இதை வச்சு தான் இந்த மந்த் எண்ட் ஃபுல்லாக ஓட்டணும். சொல்றா. ஹலோ டேய், கேக்குதா? ஹலோ டேய், கேக்குதா? சரி, நம்மளே கால் பண்ணுவோம். Your plan validity expires today. Recharge immediately. ஓ, ரீசார்ஜ் பண்ணனுமா? கேக்குதாடா டேய். டேய் கேக்குதுடா, சொல்லு. டேய் எங்க சொல்லியிருந்தல, நாளைக்கு அக்கா கல்யாணம்டா, மறக்காம வந்துரு. ஆ, அதெல்லாம் வந்துருவேன்டா. டேய் டேய் டேய், இன்னொரு விஷயம், நான் அக்கா கல்யாணத்துக்கு 500 ரூபா மொய் வச்சேன், நீ அக்கா கல்யாணத்துக்கு 1000 ரூபா மொய் வைக்கிற. 1000 ரூபாவா? சரிடா, வச்சிடுறேன். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேந்து. ஒருவேளை தம்பி, வண்டியில பேட்டரி போற மாதிரி இருக்கு, அப்படி போச்சுன்னா மாத்த 2000 ரூபாய் ஆகும். பைடா. பைடா. ஏய், சொல்ல மறந்துட்டேன், உன்னோட எக்ஸ் புதுசா வீடு மாதிரி இங்கதான் வந்திருக்கா. ஹலோ, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கலாமா? கேளு. இல்ல, நான் எவ்ரி வீக்கெண்ட் வெளியில போவேன், இந்த வீக்கெண்ட் மந்த் எண்ட்னால கையில சுத்தமா காசு இல்ல. காசு ஏதாச்சும் வேணுமா? இல்ல இல்ல, என்ன நீ வெளிய கூட்டிட்டு போக முடியுமா? ஹேய், கூட்டிட்டு போனா போச்சு, நான் உன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன், நீ எங்க இருக்க? நான் உன் பின்னாடி தான் நிக்கிறேன், திரும்பி பாரு. யாரா நீ? ஹேய், நான் தான் ஸ்ருதி. மந்த் எண்ட்னால என் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. எனக்கு சாலரி போட்டுருவாங்க, அப்புறம் நான் என் பழைய கலருக்கே வந்துருவேன். சரி, நம்ம போலாமா? போலாம் பேபி. ஹே, நம்ம ஸ்டார்பக்ஸ் போலாமா? ஸ்டார்பக்ஸா? என் கையில சுத்தமா காசே இல்ல. காசு இல்லையா? அன்னைக்கு மட்டும் நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா செலவு பண்ண. அது மந்த் ஸ்டார்டிங்ல பண்ண. அதே மந்த் ஸ்டார்டிங்ல மட்டும் இங்க பார், நாங்க மந்த் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 10 நாள் எப்படி தெரியுமா இருப்போம்? டேய், எங்கடா போற? இங்க இருக்க மல்லிகை கடைக்குடா. எது? இங்க இருக்க மல்லிகை கடைக்கு நடந்து போற? ஆமா, அதான் கார் இருக்குல்ல, ஏறா. அதுக்கப்புறம் வர 10 நாள் எப்படி இருப்போம் தெரியுமா? ஐயோயோ, வண்டியில பெட்ரோல் வேற இல்லையே, இப்ப என்ன பண்றது? அப்போ கடைசி 10 நாள் எப்படி இருப்பீங்க? ஐயா சாமி, தர்ம பண்ணீங்க, நல்லா இருப்பியா நீ? இப்படிதான் மாசம் கடைசியானா காசுக்கு பிச்சை எடுக்கணும். டேய், என்னடா இது, பிச்சை எடுக்கிறமே நடந்து போயிட்டு இருக்க? டேய், பிச்சை எடுக்கிற நிலமையில தானே நான் இருக்கேன், மந்த் எண்டு வேற, சாப்பிட கூட காசு இல்லாம இருக்கேன்டா. ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட சேலரி வந்து திருப்பி கொடுத்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். சரிடா, சேலரி வந்து திருப்பி கொடுத்துடணும். டேய், கண்டிப்பா கொடுத்துருவேன்டா. ஏய்,
வச்சிருந்தாங்க. இந்த கார்டோட பின் நம்பர் 9999. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை அதுல இருந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் பேலன்ஸ டிப்ஸா வச்சுக்கோங்க. பாத்தியா மச்சான், சேலரி வந்து எவ்வளவு நக்கலா பேசிட்டு போறான்னு. விட்ரா, மந்த் எண்ட் வந்தா நம்ம கிட்ட தானே வந்து பிச்சை எடுப்பான். அப்ப பாத்துக்கலாம் மச்சான். மந்த் எண்ட் வேற வந்துருச்சு. நீங்க மூணு பேர் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த மந்த் எப்படியாச்சும் ஓட்டிடுவேன். ஹலோ அண்ணா, உங்க வீட்டுக்குள்ள தானே நிக்கிறோம். தோ வந்துடுறேன்டா. ஆ ஆ, வாங்க வாங்க. டேய் அண்ணனுக்கு வேற இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம்டா. நம்ம எல்லாரும் காசு ஷேர் பண்ணி அண்ணனுக்கு ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி கொடுக்கலாம். ஏய் மந்த் என்றா, கையில சுத்தமா காசு இல்ல. டேய் எனக்கு மட்டும் நான் வீக்கெண்டா, எனக்கு மந்த் எண்ட் தான்டா. ஷூ, இந்த மந்த் எண்ட் வந்தாலே யார் கையில சுத்தமா காசே இருக்க மாட்டேங்குதுல. என்னடா பண்ண? என்னடா, ஏதா பிரச்சனையா? அண்ணா ஒண்ணும் இல்லண்ணா. பரவாயில்ல, சொல்லுங்கடா. இல்லண்ணா, இன்னும் ரெண்டு நாள் உங்களுக்கு கல்யாணம் வேற வருது இல்ல, அதான் நாங்க எல்லாம் ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தோம். மந்த் எண்ட்னால கையில சுத்தமா காசு இல்லண்ணா. சரி விடுங்கடா, இது இல்லடா இருக்கு. சாரிண்ணா, இத்தனை வருஷமும் கூட பழகிட்டு உங்க கல்யாணத்துக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி தர முடியலன்னு என்ன இவனுங்க ரொம்ப ஃபீல் பண்றானுங்க. சரி உங்க பேங்க் பேலன்ஸ் கார்டு எவ்வளவு இருக்கு பாக்கலாம். கொடுங்கடா. உன் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் இருக்கு. உன் அக்கௌண்ட்ல 7000 ரூபாய் இருக்கு. அட பாவீங்களா, மந்த் எண்ட் காசு இல்லைன்னு சொல்லி இப்படி ஏமாத்திட்டீங்களேடா. அப்படியா? சரி உன் அக்கௌண்ட்டை காட்டு பாப்போம். என்ன போய் சந்தேகப்படுறீங்க? இந்தாங்கண்ணா பாருங்க. பாத்தீங்களாண்ணா, நான் அவனுங்கள மாதிரி கிடையாது. என் அக்கௌண்டே மைனஸ்ல இருக்கு. அக்கௌண்ட்ல 10000 ரூபாய் இருக்கு. இங்க நீங்க மட்டும் இல்லடா, மந்த் எண்டாலே பாதி பேர் காசு இல்ல சொல்லிட்டு ஊரே ஏமாத்துறீங்க. என் கல்யாணத்துக்கே வராதீங்க, ஓடுங்கடா. டேய் மந்த் எண்ட் வந்துருச்சு, இன்னும் வரைக்கும் எனக்கு சேலரியே போடல. உங்களுக்குலாம் போட்டாங்களா? எனக்கு வந்துருச்சுடா. எனக்கும் வந்துச்சுடா. டேய் எனக்கு சேலரி போட்டாங்கடா. இதுக்கப்புறம் இந்த சேலரி 30000 வீணா செலவு பண்ணாம சேர்த்து வைக்க போறேன். இதுக்கப்புறம் மந்த் எண்ட பார்த்து எனக்கு பயமே இல்லடா. தி நெக்ஸ்ட் டே. எப்படிடா இந்த 30 ரூபாய் வச்சு இந்த மாசம் ஃபுல்லா ஓட்ட போறோம்? நானும் சேவ் பண்ண போறேன். நானும் சேலரி சேவ் பண்ண போறேன் மச்சான். சேவ் பண்ணலாம்னு பார்த்தா சேவ் பண்ண கூட காசு இல்லாம இருக்கண்டா. அது எப்படிடா, சேலரி வந்த உடனே காலி ஆகுது. சரி சரி வாங்க, ஒன்னா போய் பிச்சை எடுக்கலாம். பேபி, நம்ம மூவி போயிட்டு அப்படியே ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டு வந்துடலாமா? இறங்க. என்னடா இது, மந்த் எண்ட், எனக்கு சேலரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெளியே போய்க்கலாம். நீ ரேபிட போட்டு வீட்டுக்கு கிளம்பு. டேய் சைக்கிள் வந்திருக்க, வண்டி இல்லையா? இருக்கு, பெட்ரோல் நீ போடுறியா? அண்ணா எவ்வளோ? 50 ரூபாய். 50 ரூபாவா? ஓகேண்ணா. வந்துருச்சு சேலரி டேட், வந்துருச்சு. அப்போனா சேலரியும் வந்திருக்கும். என்ன சேலரி இன்னும் வரல சொல்றா? டேய் என்னடா இன்னும் சேலரி வரல? டேய் உனக்கு மட்டும் இல்ல, இங்க யாருக்குமே இன்னும் வரல. ஏன்டா? டேய் இந்த மாசம் 31 வரைக்கும் இருக்கு. 31 வரைக்கும் இருக்கா? அது மட்டும் இல்ல, பேங்க்ல ஏதோ சர்வர் ப்ராப்ளமா, சேலரி வர இன்னும் 2-3 நாள் ஆகுமா. 2-3 நாள் ஆகுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் என்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க.